हलो व्यूवर्स वेलकम टू फुड मॉम किचन இன்னைக்கு நம்ம பாறை மீன் வந்து ஃப்ரை பண்ணிட்டோம் இப்போ அந்த தலையெல்லாம் இருக்கு பாருங்க அதெல்லாம் மட்டும் போட்டு குழம்பு வைக்கலாம்னு இருக்கேன் இந்த இப்போ நீங்க பார்க்கிறது பாறை மீன் தலையெல்லாம் தான் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி நல்லா வினிகர் லெமன் உப்பு salt எல்லாமே போட்டு நான் க்ளீனா ஸ்மெல் இல்லாம வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அதான் நீங்க பார்க்கறீங்க இப்போ இந்த குழம்புக்கு வந்து இப்போ இந்த குழம்புக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் வந்து வடகம் நம்ம சின்ன வெங்காயத்தில நான் வடகம் எப்பயுமே போட்டு வச்சிருப்பேன் விளக்கெண்ணெய் ஊத்தி அந்த அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் போட்டு என்னோட லிங்க்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும் வடகம் போடுறது நான் போட்டிருக்கேன் அதுல வந்து வடகம் தாளிச்சோம்னா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அந்த காலத்துல இருந்தே மீன் குழம்புலாம் வடகம் போட்டு தான் தாளிப்பாங்க இந்த வடகம் தாளிக்கிறது வடகம் வடகம் பொரிஞ்ச உடனே நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் அரிஞ்சு வச்சிருக்கேன் அதை நல்லா இடிச்சு வச்சுக்கணும் நம்ம தக்காளி ரெண்டு பெரிய தக்காளி கருவேப்பிலை தேவையான அளவு இதுதான் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் சால்ட்டும் போட்டோம்னா நல்லா வதங்கிடும் வதங்கினவுடனே நம்ம புளி கரைசல் நான் கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்க ஒரு எலுமிச்சை பழம் அளவு புளி கரைச்சி வச்சுட்டு அதில் வந்து நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள் ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் தான் போடுவேன் நான் ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சால்ட்டு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நான் குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க கரைச்சி அந்த புளி கரைசல்லையே எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன் நான் இது ரெடியாக இருக்குது நம்ம இந்த எல்லாம் தாளித்த உடனே இந்த கரைசல்லையும் அதில் ஊற்றி நல்லா கொதிக்கணும் இது தண்ணியாக நம்ம நல்லா 2 ஸ்பூன் தண்ணி அளவுக்கு ஊற்றலாம் அதில் ஊற்றிட்டு நல்லா சுண்டி எவ்வளோ சுண்டி வருதோ அவ்வளோ மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சுண்டி வரும்போது நம்ம அந்த மீனெல்லாம் போட்டு மீன் ஒரு 10 கொதி கொதித்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் மேலே கருவேப்பிலை துப்பி இறக்கிட வேண்டியது தான் நம்முடைய சுவையான பாறை மீன் குழம்பு ரெடி ஆயிடுங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பாருங்க இதில் ஆயில் விட்டாச்சு ஆயில் விட்டுட்டு வடகம் தாளிச்சுக்கிறேன் வடகம் நல்லா பொரியணும் எண்ணெய் ஹீட் ஆகி வடகம் பொரியணும் பொரியாமல் போட்டோம்னா கசக்கும் வடகத்தை நல்லா பொரியறதுக்கு டைம் கொடுக்கணும் நம்ம பொரிஞ்சாதான் இது டேஸ்டே அதனால இது பொரியணும் நல்லா வடகம் போடாதவங்க வெந்தயம் ஜீரகம் கடுகு மூணும் ஒரு 1/2 ஸ்பூன் கலந்து போட்டு தாளிச்சுக்கலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்ப நான் இடிச்சு வச்ச பூண்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் ரொம்பவும் வடகத்தை வந்து கருவி விட்டுறக்கூடாது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம இதை ஆட் பண்ணணும் இது நல்லா வதங்கணும் இது நல்லா மேஷ் ஆகி நல்லா வதங்கணும் இதில் கொஞ்சம் கல் உப்பு நம்ம ஆட் பண்ணோம்னா சீக்கிரம் வதங்கிடும் பாருங்க நம்முடைய இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மேஷ் ஆகிடுச்சு நல்லா மேஷ் ஆனால் தான் அந்த டேஸ்ட் நல்லா இறங்கும் குழம்புல நல்லா வதக்கத்தை டைம் கொடுத்து நல்லா மேஷ் பண்ணிக்கணும் மீன் குழம்புல நிறைய விதம் இருக்குங்க செட்டிநாடு மீன் குழம்பு இருக்குது அப்புறம் நஞ்சு இதுலேயே நிறைய விதம் மிளகாத்தூள் இதுலேயே வதக்கிட்டு அந்த ஸ்மெல் போட்டு அப்புறம் புளி ஊற்றுவாங்க நிறைய ஒரு 3-4 விதம் இருக்குது இதில் சில பேர் தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க எங்களுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றினா பிடிக்காது அதனால நான் எப்போயுமே தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டேன் இப்போ நல்லா மேட்ச் ஆகிடுச்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியுது போடும்போது எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா மேட்ச் ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து நான் உங்களுக்கு புளி கரைசல் கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் மிளகாத்தூள் புளி தண்ணி எல்லாமே புளி மிளகாத்தூள் எல்லாமே ஜீரகத்தூள் மிளகுத்தூள் எல்லாமே நான் ஒன்றா போட்டு எல்லாமே கரைச்சி வச்சுருக்கேன் உப்பெல்லாம் கூட இதிலே போட்டுட்டேன் இப்போ இதை நல்லா கொதிக்கணுங்க இந்த மிளகாத்தூள் ஸ்மெல் போக மசாலா ஸ்மெல் போக இது நல்லா கொதிக்கணும் இது கொதிச்சு பாதியாக வரணும் இந்த குழம்பு அப்போ தான் நம்ம மீன் போடணும் மீன் குழம்புல எப்பயும் மாங்காய் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நல்ல மாங்காய் வாங்கி வச்சுருக்கேன் மாங்காய் கட் பண்ணிவிட்டு நம்ம மீன் போடும்போது அந்த மாங்காயும் போட்டால் போதும் இல்லைன்னா அதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி மாங்காய் போட்டு ஒரு 1/2 ஏக்கடா மாங்காய் வெந்தவுடனே நம்ம மீனையும் போட்டுடணும் இப்போ பாருங்கள் நான் மாங்காவும் கட் பண்ணி வச்சுட்டேன் இது நல்லா கொதிச்சு பாதியாக சுண்டனோடனே நம்ம மாங்காய் போடணும் மாங்காய் போடும்போது உங்கள்கிட்ட
குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, சுண்டிடுச்சு. நம்ம எவ்வளவு தண்ணி வச்சிருந்தோம், இப்ப பாதியாயிடுச்சு பாருங்க. நான் இப்ப இதுல மாங்காய் போட போறப்ப மாங்காய் எல்லாம் இப்ப நம்ம போட்டுடலாம். மாங்காய் ஒரு 10 கொதி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம மீன் போடலாம். மாங்காய் போட்டா மீன் குழம்பு எப்பயுமே ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது ஒரு 10 கொதி கொதிச்சோடனே நம்ம மீன் போட வேண்டியதுதான். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இது பாருங்க, இப்ப நல்லா கொதி நல்லா கொதிக்குது. மாங்காய் ஒரு அரை வேக்கடா வெந்துருச்சு. இப்ப நான் மீன் தலையெல்லாம் போட்டுறேன். இப்போ நம்ம எல்லா மீன் தலையும் போட்டாச்சு. இது போட்டு ஒரு பரட்டு பரட்டி விட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஸ்லோல நல்லா வெந்துடும், நம்ம இறக்கிடலாம். நம்மளுடைய சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மெத்தட்ல நீங்க எந்த மீன் வேணாலும் வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்க. மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு வீட்டில் அரைக்கல இல்லைன்னா நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் கடையில் வாங்கி கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, கொதிச்சிட்ருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சோடனே நான் டிஸ்பிளேல காமிக்கிறேன். நம்ம பாறை மீன் குழம்பு சூப்பராக எம்மியாக ரெடி ஆயிட்டு இருக்கு. கொதிச்சிருச்சுங்க, முடிஞ்சு போச்சு. பாருங்க நம்முடைய பாறை மீன் குழம்பு மாங்காவோட சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப டிஸ்பிளேல பார்க்கலாம். சுவையான மாங்காவோட பாறை மீன் குழம்பு சூப்பரா எம்மியா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும், பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். நன்றி, வணக்கம்.